வணக்கம். தொண்டை வறட்சி, குரல் கரகரப்பு, தொண்டை கட்டு, மூக்கு ஒழுகுதல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும் வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொண்டை கட்டு சளி, இருமல், உடல் பருமன் ஆகியவற்றை கொள்ளு மற்றும் தூதுவளை ரசம் வைத்து குணமாக்கிக் கொள்ளலாம். இதனால் தொண்டையில் பரவும் நோய் தொற்றையும் தடுத்து கொள்ளலாம். இஞ்சி சாறு, துளசி சாறு, தேன் இவை மூன்றையும் சம அளவில் குடித்து வந்தால் தொண்டை கட்டு சரியாகிவிடும். இல்லையென்றால் இஞ்சியுடன் தேன், லவங்கப்பட்டை, துளசி சேர்த்து கொதிக்க வைத்தும் குடிக்கலாம். ஆடுதொடா வேரை இடித்து நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து குளித்து வந்தால் மூக்கடைப்பு, தொண்டை கட்டு, தலைவலி ஆகியவை நீங்கிவிடும். கடுகை பொடி செய்து தொண்டையில் பற்று போடலாம். கிராம்பை நீர் சேர்த்து மைய அரைத்து நெற்றி மூக்கில் பற்று போட்டால் மூக்கு ஒழுகுவது நின்றுவிடும். சுக்கு, மிளகு, திப்பிலி இவை மூன்றையும் சம அளவு கலந்த திரி கடுகு சூரணத்தை தினமும் 2 கிராம் அளவு காலை மாலை என 2 வேளையும் சாப்பிட்டு வந்தால் தொண்டை கட்டு, இருமல், ஆஸ்துமா, காய்ச்சல், தொண்டை புண், வாய்ப்புண் போன்றவை குணமாகிவிடும். திப்பிலி, கடுக்காய் பொடி இரண்டையும் சம அளவு எடுத்து தேனில் குழைத்து 1/2 டீஸ்பூன் அளவு காலை மாலை என 2 வேளை சாப்பிட்டு வந்தால் இளைப்பு நோய் குணமாகிவிடும். இதமான சூட்டில் தண்ணீர், சூப் போன்ற சுத்தமான திரவ உணவுகளை எடுத்து கொள்ளலாம். இதன் மூலமும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம். வாரத்திற்கு 2 முறை சிறிதளவு அதிமதுரத்தை நேரடியாகவோ அல்லது தேன் கலந்தோ சாப்பிட்டு வந்தால் குரல் இனிமையாக இருக்கும். மேலும் தொண்டை கரகரப்பு, தொண்டை வறட்சி, தொண்டை கட்டு, வறட்டிருமல் ஆகியவையும் குணமாகிவிடும். மேலும் இது போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.